சோ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி பஸ்ல பிராங்க் பண்றது சாத விஷயம் கிடையாதுங்க. அதனால இப்போ ஒரு 5 மணிக்கு விசாகப்பட்டினம் போற ஷாம் சரதா பஸ்ல வந்து ஒரு கஸ்டமர் இருக்காரு. அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா அந்த ஓனரோட ஃப்ரெண்ட் தான், சரிங்களா? அந்த ஓனரோட ஃப்ரெண்ட் வந்து விசாகப்பட்டினம் போறாருன்னு சொல்லியிருக்காங்க. சோ 5 மணின்றது ஒரு 4 மணிக்கு அவர் வர சொல்லியிருக்காரு. பிகாஸ் டிராபிக் ஜாம் ஆயிருக்கூடாது, அங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நல்லா இருக்காது, அப்புறம் அவர் வந்து ஏதாவது இஷ்யூ பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம். சோ எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே நீங்க அவங்க வர சொல்லுங்க, நாங்க பிராங்க் பண்றோம். அண்ட் அவரோட டிக்கெட் ஃபேரை நாங்களே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இல்லப்பா நானே கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கு புரியுது, ஏன்டா வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா நீ வந்து பேசினே இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பிராங்க் பண்றது எப்படி பண்ணும், எந்த மாதிரி மேக்கிங் பண்ணும் சொல்லிட்டு பிராங்க்ஸ்டர் ராகுல் 2.0 அஃபிஷியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸை பாருங்க. அண்ட் முழு வீடியோ பார்க்காம ஜட்ஜ் பண்ணிடாதீங்க எப்படி பண்ணோன்னு. ஓ, உங்களோட தான். சார் எக்ஸ்கியூஸ் சார், இடிச்சுட்டு போறீங்க சார், பார்த்துக்கோங்க சார். சார் கொஞ்சம் நவுந்து நிலை. எக்ஸ்கியூஸ் மீ சார், பார்த்து ஏறுங்க சார், சும்மா சும்மா இப்படி ஏறி இப்படி இடைஞ்சல இடைஞ்சல ஏறுறீங்க சார். நான் என்னோட இடத்துக்கு தான் போறேன், நீங்க ஏன் கத்துறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுது? எனக்கு ஒன்றும் புரியல. ஹலோ, இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை வந்து பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட? நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தேவையெல்லாம் பேசாதீங்க, புரியுதுங்களா? போய் படுங்க. யூரின் போயிட்டு வந்தா என்னடா தப்பு சார்? என்ன பிரச்சனை? இல்ல ஒண்ணும் இல்ல சார். வாட்டர் கேன் எல்லாம் எடுத்துக்கானே சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? வேணாம்ல. வாட்டர் கேன் ஆர்டர் கொடுத்துறாங்களா சார்? சொல்லுங்க சார். உள்ள சார் இது மேலே கை போடுறாரு. யாருங்க இதே மேலே கை போடுறாரு சார். என்ன சார் நடக்குது, என்ன பண்ணுறீங்க? மேலே கை போட்டேன். யார் யார் சொன்னாங்க? இவர் தான் சார். இவர் தான் சார். நான் கை போடவே இல்லையே. இப்போ கையை மெதுவாக மேலே போட்டு தேய்ச்சார். உங்கள் நெஞ்சு முடியாத பிடுங்கினா? இல்லை தேய்ச்சார் லைட்டாக. அப்படி லைட்டாக அவர் நெஞ்சு முடி பிடுங்கலாம் சொல்கிறேன். நீ சார் என்ன என்ன நீங்கன்னு பேசுகிறீங்க? மரியாதை இல்லாமல் நான் மரியாதை தானே பேசிட்டு இருக்கோங்கிட்ட. நீங்கள் தான் நீ நீங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு. யார் சார் இது? இல்லை தெரியல. ஐயா இங்கே நான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே படுத்துருக்கேன் சார். வந்தார், சீட்டு கேட்டார், இறங்கி இடம் கொடுத்துட்டேன். உள்ளே முடியல. சரி சரிங்க சார், இங்கே பண்ணுங்க, படுங்க. ஏன் பா தேவையில்லாம பாருங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணால் பார்த்துக்கலாம் சார். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஒத்துக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இங்கே யார் சார் மேனேஜ்மெண்ட், யார் இருக்காங்க? என்னாச்சு என்னாச்சு சார்? இவர் கை போடுறாரு சார். இப்போ நானாக கை போடலாம் சார். ஆமாம் சார். என்ன வாட் இஸ் திஸ் ஆல் திங்? இப்படி இப்படி இங்கே இப்படி படுத்துருந்தேன் சார் தூக்கத்தில். இப்படி இப்படி பண்ணுறாரு சார். இப்படி இப்படி பண்ணார் சார். என் நெஞ்சு எதுவும் பண்ணலாம். என் நெஞ்சு இருக்க முடி பிடிச்சிங்களா இல்லையா? இப்போ இல்லையே, நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பிடிச்சேன். ஆமாம் பிடிச்சார் சார். நான் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி எதுக்கு ஏற்றுறீங்கன்னு தெரியல. ஹவு இ டேரி இஸ் என்ன நினச்சிட்டு இருக்கு? இப்போ 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 ஒரு மா ஒரு சாயந்தர டைம்ல இந்த மாதிரி பண்ணுற நைட்டு என் நிலமை என்ன இருக்கும் சார்? முட்டைக்கான டிரைவர் மாற்றிருங்க. ஐயோ இல்லை சும்மா பண்ண முடியாதுயா, தேவையான லைட் செக் பண்ணுறது எல்லாம் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா சார்? அந்த ஏசியில் ஓட்டை வச்சு விளையாடாதீங்க சார். காற்று வரலன்னா எங்ககிட்ட கேளுங்க சார். வேற யார் உங்களை வைக்க சொல்கிறது? சும்மா பிடிங்கிட்டு போயிடுறானுங்க எல்லாருக்கும் தேவையில்லாமல். வாயில் அசிங்கசிங்கமாக வருது. கஸ்டமருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் நீங்கள் பண்ணுங்க சார். சும்மா கஸ்டமர் நம்ம தெய்வம் தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை அந்த டிரைவர் மாற்ற சொல்லுங்கள். என்ன சார்?
ஒண்ணு சார், சத்தமா இருக்கு, தூங்கும். சாரி சாரி சார். வாட்டர் சார், உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்துச்சா இல்லையா? இல்லை சார். சொல்லுங்க சார், என்ன சொல்லுங்க? நம்ம இந்த திருமலத்தூர் ஸ்டாப் பண்றேன் சார், உங்களுக்கு யூரின் போறது நான் ஸ்டாப் பண்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சார் ஏன் கத்துறீங்க சார்? ஒண்ணு சார், காலுக்குள்ள காலை விடுறேன் சார். அவரு சார், என்ன சார் நடக்குது உள்ள? ஏய், என்ன கலாட்டா பண்ணுற நீ? ஹலோ ஹலோ ஹலோ, நான் சார் 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 அவனுக்கு என்ன என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? என்ன சார் அப்படி பேசுறீங்க? கஸ்டமர் உங்களுக்கு எதுவா காலுக்கு கால் விட்டு உரசினாரு? உங்களுக்கு எத்தனை மணி பஸ் சொன்னிருந்தாரு? சொன்னாரு வந்து நான் ஓனர் வந்தாங்களா? அப்புறம் ஏன் கஸ்டமர் எங்க கஸ்டமர் கிட்ட போய் இப்படி பேசுறீங்க? நான் இருக்கல சார், என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வந்து காலாலே பெட்ஷீட் சுருட்டி மேல வச்சிருக்காரு சார், பேக் கிட்ட. நான் அதை பாத்துட்டேன் சார். என்ன சார் பெட்ஷீட்லாம் பேசிட்டு இருக்கேன் சார், என்ன பாருங்க சார், ஏன் சார் அவங்கள கேக்குறீங்க? என்ன 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 இங்க பேசு, என்ன அவங்க பேசு. உங்க பஸ் வந்து அடிக்கிறாரு சார். நான் சொருவில்லை, நான் சொரு போறேன். ஆமா, எல்லாரும் சொருவிட்டு இருக்காரு சார். என்ன நைட் இருந்தா சொருவி இருப்பாரு சார். நைட் கண்டிப்பா சொல்றேன் சார். மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மேனேஜ்மெண்ட் கூப்பிடுங்க. அஞ்சு மணிக்கு தானே சொல்லிருக்காங்க, நீங்க முன்னாடியா வந்தீங்க? இப்போ எனக்கு அந்த ஓனர் தெரிஞ்சவர், அவர் தான் என்ன. சாரி சார், ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்டு இருக்காரு பாட்டில, தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, பாருங்க சார் பாட்டில் உள்ள, அங்க பாருங்க பாட்டில் பாருங்க. நடக்குது என்ன நாங்க சண்டை போட்டு இருக்கோம். நீ போய் ஓர போயிட்டு இருக்க, தேவலாம போய் படுன.
சார் இது கூட படுத்த வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பயமா இருக்கு. ஹலோ பிரதர், நீங்க வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது பஸ்ல போங்க சார். நல்லது பண்ண என்ன திட்டுறீங்க? என்ன நல்லது பண்றீங்க? வீடியோ எடுத்து போய் நல்லது பண்ற மாதிரி எல்லா குடும்பத்தையும் தெருவில் கொண்டு வரீங்க நீங்க, உங்களாலதான். சார் மறுபடியும் கை வைக்கிறேன் சார், மேல நான் சொன்னேன் இல்லையா சார்? ஏய் ஏன் கை வைக்கிறேன்? ஏய் என்ன என்ன பேசிட்டு இருக்க? ஆம்பளை இருந்தா வாடா பாப்போம், ஆம்பளை இருந்தா பாடுறா, நீ எடுத்துருக்க நீ. ரொம்ப தொலை கொடுத்துனேன் ஆ. அடிக்கிறீங்க பாத்துக்க கிடையாது சார். இல்ல சார், பஸ்ல உண்மையாவே அந்த மாதிரி நடக்குது சார், உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? அதனாலதான் சார் சும்மா ஒரு வீடியோ பண்ண, நீங்க பண்ண மாட்டீங்க. அவேர்னஸ் சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. வச்சிருக்க இந்த அளவுக்கு அனுபவிக்கல சார். நாங்க எப்படி பண்ணோம் சார்? நல்லா சூப்பரா பண்ணீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஒண்ணு இல்ல சார். உங்களுக்கு ஓனர் தானே சார் வர சொல்லியிருந்தாரு? ஓகே சார், ஒண்ணு இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க நாங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஆக்சுவலி உங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றது சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அதான் வெளியதா இருக்காரு உங்க ஓனர் சார். என்ன தெரியாம மட்டன் பிரியாணி சரத் மூலமா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாரு. சோ உங்களுக்கு வந்து போகும்போது சேஃபா போங்க. ஹாப்பி ஜர்னி சார். டேக் கேர் சார். அதே மாதிரி தான் பண்ணாங்க. தேங்க் யூ. ஆ மொத்த வெச்சி செஞ்சாங்க எல்லாரும் வெச்சி செய்றாங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much சார். டேக் கேர் சார். சார் உங்களுக்கு டிக்கெட் ஃபேரும் அண்ட் நீங்கள் போகிறதுக்கு அந்த பிரியாணி மட்டன் பிரியாணி இவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஹாப்பி ஜேர்னி, பாதுகாப்பாக போங்க, டேக் கேர். அண்ட் இந்த மாதிரி விஷயம் நடக்குது நிறைய இடத்துல, அதாவது யூரின் போடுறது பாட்டிலுக்குள்ளே, அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே சொருவுறது. ஏன்னா நம்ம பப்ளிக் எவ்வளோ பப்ளிக் பற்றி எவ்வளோ பேசினாலும் ஆனால் பப்ளிக் ரொம்ப கொஞ்சம் சில விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க சார். ஏன்னா அவங்க பாவம் காலையில் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கருத்து சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணுவோம்? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி தப்பு நடக்காமல்னா வந்து நம்ம பேசஞ்சர் தான் சப்போர்ட் பண்ணணும். கரெக்டு கரெக்டு, பேசஞ்சர் தான் சப்போர்ட் பண்ணணும். வர்றவங்க ட்ரிங்க் பண்ணாமல் கேஸ்
எந்த தப்பும் பண்ணாம வரணும். எதனா எமர்ஜென்சி பாத்ரூம் வருதுன்னா டிரைவர் கிட்ட அட்டன்ட் நம்ம போய் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா சண்டை போடுவாங்க சார் பயங்கரமா, கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு பாவம். ஆமா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நல்ல செமையா பண்ணிட்டேன். ஸோ இதான் ப்ராங்க்குங்க. மேக்கிங் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் 2.0 ஒஃபிஷியலாக வரும். அது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன், அதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.